ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உலகின் ஆபத்தான 10 விலங்குகளை பற்றி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது கேப் பஃபல்லோ, அதாவது கேப் எருமை. இது ஆப்பிரிக்கா எருமைன்னு கூட சொல்லுவாங்க. இது ஆப்பிரிக்காவில் தான் காணப்படும். 11 22 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். 4 5 வரைக்கும் உயரம் வளரும். 660 1840 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் இருக்குமா. மணிக்கு 35 மைல் வேகத்தில் கூட இது ஓடும். வருடத்திற்கு 200 மனிதர்கள் இதனால் கொல்லப்பட்டிருக்கின்றன. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பிளாக் மாம்பா, அதாவது கருப்பு மாம்பாக்கள். இது பாம்பு இனங்களில் ஒன்று. 14 வரைக்கும் இது இருக்கும். சராசரியாக 8 வரைக்கும் வளரும். இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 3.5 பவுண்ட் வரைக்கும் இருக்கும். தெற்கு மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் சவ்வண்ணால் மற்றும் பாறை மலைகளில் வாழுது. உலகின் அதிவேக பாம்புகளில் இதுவும் ஒன்று. மணிக்கு 12.5 மைல் வேகத்தில் கூட இது ஓடும். இது கடித்தால் 20 நிமிடத்திற்குள் உயிரிழப்பு நடக்குமாம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஹிப்போபோட்டமஸ், அதாவது நீர் யானை. இது 40 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா தலை மற்றும் உடம்பு பகுதி 9.5 to 14 வரைக்கும் இருக்கும். இதனுடைய வால் பகுதி 13.75 to 19.75 inches வரைக்கும் இருக்கும். இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 1.5 to 4 tons வரைக்கும் இருக்குமா. ஆப்பிரிக்காவில் தான் இதுவும் காணப்படுது. ஒரு நாளில் 16 மணி நேரம் தண்ணீரில் மட்டுமே வாழுது. அந்த டைமில் தண்ணீரை மட்டும்தான் சாப்பிடுது. ஒரு நாளைக்கு 80 பவுண்டு புல்லை சாப்பிடுது. பார்க்கவே மிகவும் கொடூரமான விலங்குகளாக காட்சியளிக்குது. இதனுடைய வாய் பெரியதாகவும் அவற்றில் பற்களும் பெரியதாகவும் காணப்படுது. பிறக்கும் போது 100 பவுண்ட் எடையுடன் மட்டுமே பிறக்கிறது. தற்பொழுது இதனுடைய இனம் குறைந்து கொண்டே வருகிறது. நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ், அதாவது பெட்டி செல்லி மீன். இது 1 வரைக்கும் உயிர் வாழும். இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 10 நீளம் வரைக்கும் இருக்கும். இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 4.4 pounds வரைக்கும் இருக்கும். இது மிகவும் சக்தி வாய்ந்த மீன்களில் ஒன்று. உலகில் 2000 வகையான ஜெல்லி மீன்கள் இருக்குது. ஆனால் அதில் இந்த பாக்ஸ் ஜெல்லி மீன் மிகவும் விஷத்தன்மை உடையதாக இருக்குது. இதனுடைய விஷம் உலகின் ஆபத்தான ஒன்றாக கருதப்படுகிறது. இதயம், நரம்பு மண்டலம் மற்றும் தோல் செல்களை தாக்கும் நச்சுக்கள் இதில் இருக்குது. இது கடித்தால் வலி மிகுந்ததாக இருக்கும். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கரைக்கு வருவதற்கு முன்பே மூழ்கி மூழ்கி அல்லது இதய செயலிழப்பால் இறந்து விடுவார்கள். இந்த ஜெல்லி மீன்களுக்கு மூளை இருக்காது. இந்த 2000 வகை ஜெல்லி மீன்களில் 70 வகை மட்டும்தான் மனிதர்களை காயப்படுத்தது. வெப்பமண்டல கடலில் பதுங்கி இருக்கும் ஒரு கொடூரமான கொலையாளியாக இது காணப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் ஒவ்வொரு ஆண்டும் 20 to 30 இறப்பிற்கு இது காரணமாக இருக்கின்றது. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது சால்ட் வாட்டர் குரோக்கடைல், அதாவது உப்பு முதலை. இது சைஸ் பார்த்திங்கன்னா 17 வரைக்கும் இருக்கும். இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 1000 pounds வரைக்கும் இருக்கும். இதனுடைய ஆயுட்காலம் 70 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இது கிழக்கு இந்தியா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் வடக்கு ஆஸ்திரேலியாவின் உப்பு மற்றும் நன்னீர் பகுதிகளில் காணப்படுது. இதன் பார்வையில் படக்கூடிய அனைத்து விலங்குகளையும் இதனால் உண்ண முடியும். இதில் மனிதர்களும் அடங்குவார்கள். ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது கொமோடோ டிராகன், அதாவது இது ஒரு பல்லி வகைகளில் ஒன்று. இதுதான் உலகின் மிகப்பெரிய பல்லி. அவை 10 நீளமும் 330 pounds எடையும் கொண்டுள்ளது. கடந்த 33 4 பேரை கொன்றுள்ளது. கடைசியாக இந்த பயங்கர தாக்குதல் 2009 நிகழ்ந்துள்ளது. இந்த கொமோடோ டிராகன் கொமோடோ ஐலாண்டில் காணப்படுது. இந்த கொமோடோ ஐலாண்டு எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது. இந்த கொமோடோ டிராகன்ஸ் இந்தோனேஷியாவில் உள்ள பூங்காக்களில் இயற்கை வாழ்விடங்களில் வளர்க்கப்படுது. கொமோடோ டிராகனின் கடியில் ஏற்படும் அதிர்ச்சி மற்றும் அதன் வாயிலிருந்து வரும் ஒரு வகை பாக்டீரியாக்களினால் இதன் இரையை அதனால் கொல்ல முடியும். அதில் மனிதர்களும் அடங்குவார்கள். ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது ப்ளூ ரிங்கடு ஆக்டோபஸ், அதாவது நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ். இதனுடைய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 2 வருஷம். இது 8 to 10 inches வரைக்கும் தான் இருக்கும். இதன் உடம்பில் நீல வளையங்கள் காணப்படுது. அதனால தான் இதை நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ்னு சொல்கிறோம். இது ஒரு கொடிய விஷத்தை கொண்டுள்ளது. ஒரு சில நிமிடங்களில் 26 மனிதர்களை கூட கொல்லக்கூடிய அளவுக்கு இது சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இதன் உடம்பில் டெட்ரோடாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சுத்தன்மை சுரக்குது. 165 நீருக்கு அடியில் இருண்ட பிளவுகளில் ஒளிந்து கொண்டு இவை காணப்படுகிறது. எட்டாவதாக நம்ம பார்க்க போகிறது கோன் ஸ்னெயில், அதாவது கூம்பு நத்தை. இது சைஸ் பார்த்திங்கன்னா 4 to 6 inches வரைக்கும் இருக்கும்.
500 வகை நத்தை இனங்களில் கூம்பு நத்தை மட்டும்தான் விஷத்தன்மை கொண்டதாக காணப்படுது. இந்த கூம்பு நத்தை பார்க்கறதுக்கு பாதிப்பு இல்லாததாக தோன்றலாம். ஆனால் இந்த கூம்பு நத்தை மனிதர்களுக்கும் மீன்களுக்கும் கொடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. இது கடித்தால் முதலில் பக்கவாதம், பின்பு கோமா, கடைசியில் மரணம் நிகழும். இது செங்கடல், கரீபியன் கடல், இந்திய பெருங்கடலில் காணப்படுகிறது. பல ஆண்டுகளாக 36 பேரை கொன்றுள்ளது. 9வதா நம்ம பார்க்க போகிறது பஃபர் ஃபிஷ், அதாவது பஃபர் மீன்கள். இது 3 அடி வரைக்கும் வளரும். இது 10 அல்லது அதற்கு மேல் ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது. அனைத்து பஃபர் ஃபிஷ்களையும் டெட்ரோடாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சுத்தன்மை இருக்கு. இது ஒரு பொருளை மோசமான சுவையாக மாற்றுது. இது மீன்கள் மற்றும் மனிதர்களுக்கு ஆபத்தாக இந்த டெட்ரோடாக்சினில் சயனைடை விட 1200 மடங்கு விஷத்தன்மை அதிகமாக இருக்கு. ஆச்சரியப்படும் விதமாக சில பஃபர் ஃபிஷ் இறைச்சி சுவையானதாக உள்ளது. ஜப்பானில் இதை ஃபுகு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கு. இதனை மிகவும் பயிற்சி பெற்ற, உரிமம் பெற்ற சமையல்காரர்களால் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. உண்மையில் இந்த மீன்களால் பல மரணங்கள் ஆண்டுதோறும் நிகழ்கின்றன. இதற்கான மாற்று மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. 10வதா நம்ம பார்க்க போகிறது கோல்டன் பாய்சன் டாட் ஃப்ராக், அதாவது தங்க விஷத் தவளை. இது 10 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. இதனுடைய அளவு 1 அங்குலம், எடை 1 அவுன்ஸ். இந்த தங்க விஷத் தவளை பூமியின் மிக நச்சு விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுது. 10 ஆண்களை கொல்லக்கூடிய அளவுக்கு போதுமான விஷம் ஒரு தவளையில் சுரக்குது. கொலம்பியாவின் பழங்குடியின மக்கள் அதனுடைய விஷத்தை தங்களுடைய கருவிகளில் தடவி வேட்டையாடும் போது பயன்படுத்துவார்கள். அதனுடைய விஷப்பண்புகள் உலகின் கொடிய விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுது. அதன் தோலுக்கு அடியில் உள்ள சுரப்பிகளில் அதனுடைய விஷம் சுரக்கிறது. இந்த 10 விலங்குகளை பற்றிய தகவல்களும் கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.